ஹாய், வெல்கம் டு ஜேகே வீட்டில் என்ன சமையல். இன்னைக்கு திரும்பவும் ஒரு வித்தியாசமான ஒரு சமையல் இதை வந்து உங்களுக்கு சொல்லித்தரப்போகிறேன். இன்றைக்கி நம்ம எடுத்துருக்கிற டிஷ்ஷு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, காடா வச்சு தான் நம்ம இன்றைக்கி வந்து ஒரு டிஷ் பண்ண போகிறோம். அது பேர் தெரியுமா? கடாய் காடா ஃப்ரை. ஸோ இது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். எப்படி நம்ம செய்ய போகிறோம் அப்படிங்கிறத என்னை ஃபாலோ பண்ணுங்கள். இன்றைக்கி காடை வாங்கியிருக்கோம். இந்த காடையை வச்சு தான் நம்ம இன்றைக்கி டிஷ் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்து இதை கீறிக்கலாம். கீறினா தான் கொஞ்சம் நம்ம போடுற அந்த திங்ஸ் எல்லாமே வந்து உள்ளே இறங்கும். இது நீட்டாக நம்ம வந்து தண்ணியில் கழுவிக்கலாம். மஞ்சள் கொஞ்சம் போட்டு கழுவிக்கலாமா? எப்பயுமே வந்து எந்த கறி வாங்கினீங்கனாலும் மஞ்சள் போட்டு கொஞ்சம் கழுவுனீங்கன்னா எந்த ஒரு கிருமியாக இருந்தாலுமே அதில் அடிபட்டுரும். என்னடா சாப்பிட உட்காந்துட்டு பார்க்குறீங்களா? இப்போ தாங்க ரெடி பண்ண போகிறோம். இப்போ நமக்கு இது கொஞ்சம் மேரினேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் குக் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்துக்கலாம். அரிசி மாவு கொஞ்சம் எடுத்துக்கணும். கார்ன்ஃப்ளவர் கொஞ்சம் எடுத்துக்கணும். கொஞ்சம் காரம் இருந்தால் கொஞ்சம் நல்லா இருக்கும். இது கூட சில்லி சிக்கன் தூள் சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னு இருந்துச்சுன்னா இன்னுமே கொஞ்சம் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். லைட்டாக இதை வந்து கொஞ்சம் வாட்டர் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் பேஸ்ட் மாதிரி வந்துச்சுன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ அப்போ தான் நமக்கு வந்து அந்த மீட்லலாம் இது வந்து கொஞ்சம் நல்லாவே ஊட்டும்.
நம்ம ஒரு புது இது வந்து ஆட் பண்ண போகிறோம். இது வந்து வெந்தய இலை வந்து ரொம்ப காய வச்சு அதை எடுத்து அதில் வந்து நம்ம வந்து கொஞ்சம் நம்ம தூள் பண்ணி இதில் சேர்த்துறப்ப இன்னுமே இதனோட ஃப்ளேவர் வந்து கொஞ்சம் நல்லாவே இருக்கும். காடையை வச்சு ஒரு குக் பண்ண போகிறோம். இப்போ காடையை எடுத்து இதில் ஒவ்வொன்றா நம்ம ரெடி பண்ணி வைக்க போகிறோம். சொல்லு தம்பி. ஓகே சூப்பர். ஸோ ஓரளவுக்கு எல்லாம் மேரினேட் பண்ணி வச்சுருக்கோம். ஹாஃப் அன் அவர் நம்ம வந்து இது அப்படியே கொஞ்சம் ஃபேன்லேயோ இல்லை வந்து வெளியிலேயே கூட வைக்கலாம், ஒன்றும் இது இல்லை. அப்போ தான் நமக்கு வந்து நம்ம இதுக்கு போட்டிருந்த அந்த இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே வந்து கொஞ்சம் வந்து உள்ளே இறங்கும். ஸோ நமக்கு வந்து ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். அந்த காரம் உப்பு எல்லாமே வந்து பக்காவாக ஒரு நல்ல கண்டிஷனில் வந்து சேரும். அடுத்த ஸ்டெப்பில் என்ன பண்ண போகிறாங்கிறத உங்களுக்கு காட்டுறேன். ஸோ ஹாஃப் அன் அவருக்கு மேலேயா நம்ம காடை வந்து மேக்னேட் பண்ணி நம்ம வந்து வச்சுருக்கோம். அதை வந்து நம்ம இப்போ ஸ்டீமில் குக் பண்ண போகிறோம். ஸோ இட்லி இதில் இலையே இந்த மாதிரி ரவுண்டாக கட் பண்ணி வச்சுக்கலாம். இதில் வந்து இந்த சின்ன சின்ன ஹோல்ஸும் நம்ம போட்டுக்கிட்டோம். ஏன்னா அந்த ஹோல்ஸ் வந்து அப்போ தான் நமக்கு அந்த ஸ்டீம் வந்து மேலே வரும். ஸோ ஈஸியாக குக் பண்ணுறதுக்கு ஈஸியாகவும் இருக்கும். காடையை எடுத்து நம்ம வைக்க போகிறோம். தட்டில் எடுத்து நம்ம அடுக்கிக்கிறோம். இட்லி இதில் உள்ள வைக்கிறோம். ஸோ ஸ்ட்ரீமில் வந்து குக் பண்ணுறோம். ஐ திங்க் 20 மினிட்ஸ்க்கு அப்புறம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இது குக் ஆயிடுச்சா இல்லையாங்கிறத நம்ம ஒரு சின்ன ஒரு இதை வச்சு குத்தி பார்க்கலாம். வாவ், சூப்பரா போச்சு. ஆ சூப்பர்,
அருமை அருமை அருமை. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா கடாயில வச்சு ஃப்ரை பண்ண போறோம். இப்போ ட்ரை பண்ணுறதுக்கான தேவையான பொருளெல்லாம் எடுத்து வச்சுருக்கோம். ஸோ அதெல்லாம் இப்போ கொஞ்சம் நம்ம ரெடி பண்ணிக்கலாம். பண்ண ஸ்டார்ட் பண்றோம். ஃபர்ஸ்ட் எண்ணெய் ஊத்திக்கிறோம். நீல நீளமா கட் பண்ணியிருந்தா தான் சூப்பரா இருக்கும். பரமளகா முழுசு முழுசாவே போடுறோம். ஒரு ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். ஸோ அதுலேயும் போட்டிருக்கோம், அதுக்காக தான் இதில் வந்து சும்மா ஒரு ஸ்பூன் மட்டும். இது வந்து கரம் மசாலா பவுடர். ஸோ இது வந்து சும்மா ஒரு ஃப்ளேவருக்காக தான் ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம். தக்காளி காடையை எடுத்து உள்ள நம்ம வந்து போட்டுடலாம். ஸோ ஃபைனல் ஸ்டேஜுக்கு வந்தாச்சு. ஸோ நம்மளோட கடாய் காடை ஃப்ரை ரெடி. வாங்க சாப்பிடலாம், எப்படி இருக்குன்னு பார்ப்போம்.
அப்படியே செஞ்சு முடிச்சாச்சு. இதை எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்ப்போம். சூப்பராக குக் ஆகிருக்கு. அது ஸ்டீமில் குக் பண்ணனால பக்காவாக. அருமா எல்லாமே பக்காவாக வந்திருக்கு. சூப்பராக இருக்கு. சூப்பர். நான் செஞ்சு நானே சொல்லக்கூடாது, நீங்கள் செஞ்சு பார்த்து சாப்பிட்டு படுத்து சொல்லுங்கள். அவ்வளோ அருமையாக இருக்குது. இதே மாதிரி இன்னொரு வித்தியாசமான டிஷில் உங்களை சந்திக்கிறேன். பாய்.